வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சு காட்ட போறேன். பன்னீர் ரஸ்மலை. பன்னீர் ரஸ்மலை வந்து நம்ம கடையில விக்கிற பன்னீர் வச்சு வீட்டுல வந்து ஈஸியா வந்து நம்ம ரஸ்மலை வந்து ரெடி பண்ணலாம். இப்ப வந்து எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்ப பன்னீர் ரஸ்மலை செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்துடலாம். பன்னீர் வந்து நான் ஒரு 500 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு மில்கி மிஸ்ட் இந்த பன்னீர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் அப்படியே கியூபா இருக்கு. பால் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எடுத்திருக்கேன். சுகர் சிரப் எடுக்கிறதுக்காக 400 கிராம்ஸ் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 300 கிராம்ஸ் வந்து சர்க்கரை எடுத்து தனியாக வச்சுருக்கேன். நட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், குங்குமப்பூ வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். பன்னீர் வந்து நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சிட்டேன் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே. அதனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா உதுத்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கூட நல்லா இது பண்ணிக்கலாம், சாஃப்டாக இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே உதுத்தாச்சு நல்லா. இதை வந்து நல்லா சாஃப்டாக நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துட்டாலும் பரவாயில்ல, இல்லைனா இப்படி கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பன்னீர் வந்து எப்படி உதிரியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு, நல்லா மாவு மாதிரி உருட்டுற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் அழகாக உருட்டியாச்சு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வந்து சுகர் சிரப் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் சிரப் எடுத்துக்கலாம். சுகர் சிரப் எடுக்கிறதுக்கு நான் 400 கிராம்ஸ் சர்க்கரை சொன்னேன் பார்த்தீங்களா, அது போட்டுறேன். 400 கிராம்ஸ் சர்க்கரைக்கு வந்து நம்ம 500 ml வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நல்லா கரையிட்டோம். இப்போ நம்மளுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இதை உருட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம். இது நல்லா உருட்டிட்டு இது மாதிரி ஃப்ளாட்டாக ஆக்கிடலாம். இது மாதிரி வந்து ஃப்ளாட்டாக ஆக்கிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே உருட்டி வச்சுக்கலாம். உருட்டிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்லா ஃப்ளாட் ஆகிடும். அப்படி இப்போ பாருங்கள் பன்னீர்லாம் வந்து நல்லா இது மாதிரி உருட்டி ஃப்ளாட்டாக பண்ணி வச்சிட்டேன். ஸோ இவ்வளோ வந்திருக்கு. சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கொதிக்கிற சுகர் சிரப்பில் வந்து நம்ம இந்த ஃப்ளாட்டாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பன்னீரை, இது ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து போட்டுட்டேன் ஃபுல்லாக. ஒரு மூடி வச்சு மேலே மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து சுகர் சிரப்பில் வந்து பன்னீர் வேகட்டும். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பன்னீர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம போட்டதை விட டபுளாக சைஸ் ஆகிருக்கும். நல்லா வந்து வெந்துருச்சு பன்னீரை. இப்போ இந்த சுகர் சிரப்லேயே வந்து இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்து ரப்படி வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுட்டேன், இதில் வந்து பால் ஊற்றிடுறேன். நம்ம வந்து 1 லிட்டர் பால் ஊற்றணும். இது வந்து 1/2 லிட்டர் வர அளவு வந்து நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும் பாலை. பால் பாருங்கள் இப்போ கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. இந்த சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டே இருங்க. இப்போ இதில் சர்க்கரையை சேர்த்துறேன், குங்குமப்பூ போட்டுறேன்.
ஏலக்காவும் இதில் சேர்த்துடுறேன். ஏலக்காய் பொடி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நம்ம போட்ட சக்கரை வந்து கொஞ்சம் கரையிட்டோம். இப்போ பாருங்கள், பால் வந்து ஒரு அரை லிட்டருக்கு நல்லா சுண்டிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பாதாம், அதை சேர்த்துட்றேன். அப்புறம் பிஸ்தாவும் சேர்த்துட்றேன். கொஞ்சோண்டு வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் வந்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அந்த சுகர் சிரப்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து இப்போ ஒன்று ஒன்றா இந்த ரெபடியில் வந்து போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்க சுகர் சிரப்பை எடுத்துட்டு நம்ம அந்த ரெபடியில் வந்து போட்டுடலாம் பன்னீரை. இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாமே உள்ளே போட்டாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஊறட்டும். இது ஆறின ஒன்று நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இருக்கட்டும். அப்புறம் சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். இப்பயே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ ராஸ்மலாயை வந்து நான் பவுலில் மாற்றிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு பாதாம் போட்டுறேன். அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா சேர்த்துறேன். அவ்வளவுதான், நம்மளோட பன்னீர் ரஸ்மலை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உள்ள எப்படி சூப்பரா ஊறி இருக்கு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும் டேஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.